வணக்கம். தமிழ் வளர்த்த மதுரைக்கு செல்கின்ற ரயில் வண்டிக்கு தேஜஸ் என்று ஒன்றிய அரசு பெயர் வைத்து இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஓடுகிற ரயிலுக்கு தமிழில்தான் பெயர் வைக்க வேண்டும். மன்னார்குடியில் சுபவீரபாண்டியன் பேசியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக கழக பொருளாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு எழுதிய பாதை மாறா பயணம் நூல் அறிமுக விழா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ.கே.எஸ். விஜயன், கல்வியாளர் மதுரை பாலா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த கல்வியாளர் பேரவை நடத்திய நிகழ்ச்சியில் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீரபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் கல்வியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சுபவீரபாண்டியன் பேசியதாவது, ரயில்வே துறை அமைச்சராக இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பல ரயில்கள் டி.ஆர். பாலு கொண்டு வந்தது. டி.ஆர். பாலு அவர்களால் தான் ரயில்களுக்கு தமிழில் பெயர் வந்தது. இங்கிருந்து சென்னைக்கு செல்லும் ரயில் மண்ணை விரைவு ரயில், கோவைக்கு செம்மொழி விரைவு ரயில், உழவன் விரைவு ரயில், சிவகங்கை தாண்டி போகின்ற வண்டிக்கு சிலம்பு என்ற பெயர் தந்தவர் டி.ஆர். பாலு. சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்லும் வண்டிக்கு தமிழ் வளர்த்த மதுரைக்கு செல்கின்ற வண்டிக்கு தேஜஸ் என்று பெயர் வைத்து இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஓடுகிற ரயிலுக்கு தமிழில்தான் பெயர் வைக்க வேண்டும். மறுபடியும் டி.ஆர். பாலு வந்துதான் ரயிலுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும். தமிழர்கள் என்ற உணர்வோடு அனைவரும் செயல்பட வேண்டும். சேது கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அது இந்தியாவிற்கு வருமானத்தை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் விலைவாசி குறையும். பல்வேறு காரணிகள் கொண்ட சேது கால்வாய் திட்டத்தை டி.ஆர். பாலு அமைச்சராக வந்து திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என சுபவீரபாண்டியன் தெரிவித்துள்ளார்.